திருடன்னு சொன்னா மோடியை தாங்க சொல்லணும் கரெக்டா. மோடின்னா என்ன சொல்ற சமூகங்கிறான். டேய் மோடிங்கிறது சமூகம் இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மோடின்னா நரேந்திர மோடி ஒரே ஆள் தான். உன்ன திருடன்னு சொல்றது தப்பு இல்ல, திருடம் கூடவே தானே ஸ்ரீலங்காக்கு கொடுக்க சொன்ன, திருடம் கூடவே தானே விமானத்துல போன, திருடம் கூடவே தானே எல்லா எல்லா டீலையும் கொடுக்க சொன்ன. அப்ப திருடன் கூடவே சென்றவர் யார், திருடனுக்கு சலுகைகள் கொடுத்தது யார், மோடி தானே. அப்ப நீ திருடன் தானே, அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி, வேகம் இல்ல, அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி. ஏன்னா இதுதான் இப்ப தேவை. இந்த தேவையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா, ஆம் ஆத்மி எப்படிங்க வந்தது, முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த மோடியால் அதிக தொல்லையை அனுபவிச்சது ஆம் ஆத்மி தான். என்னைக்கு பதவியில் ஏறி உட்கார்ந்தவங்களும் கவர்னர் மாளிகையில் உள்ளே போயே உட்கார்ந்து போராட்டம் பண்ணி பார்த்தாச்சு. இவனுங்களை திருத்த முடியாது, திருத்துறது நம்முடைய வேலை இல்லை. இவர்களை 2024 ஒழிப்பதுதான் நம்மளுடைய வேலை. அதுக்காக தான் வந்திருக்கிறோம். என்ன நாங்க இப்ப இல்ல, கட்சி முக்கியமா நாடு முக்கியமா என்றால் நாடுதான் முக்கியம், நாட்டு மக்கள் தான் முக்கியம். அந்த வகையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே ஆம் ஆத்மி கட்சி எங்களுடைய ராஜ்யசபா உறுப்பினர் திரு சஞ்சய் சிங் தலைமையில் காங்கிரஸ் கட்சியை போல் நாங்கள் போய் சென்று அணுகினோம். இந்த மோடியை வீழ்த்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னோம். காங்கிரஸ் கட்சி தான் ஏத்துக்கல, நாங்கள் வளர்ந்துருவோமா, நாங்கள் தயாராக இருந்தோம். எதற்காக இதை சொல்றேன்னா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியால தான் நாங்க தோத்துட்டோங்கிறாங்க. கட்சி என்பது, தேர்தல் என்பது, எனக்கு முன்னால் பேசி ஒரு சொன்னது போல, தேர்தல் யாரும் தோற்கடிக்கப்பட முடியாத தலைவர் அல்ல மோடி, தோற்கடிக்கப்படியாத முடியாத கட்சி அல்ல பாஜக. இதற்கு இன்னைக்கு பாராளுமன்றத்திலே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இந்த கூட்டணியை, எதிர்கட்சிகளை நம்ம சமாளிப்பதற்கு நாம் வலுவாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு மோடி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆகையினால இந்த பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது ராகுல் காந்திக்கு மட்டுமல்ல, இங்க என்னமோ நல்ல காலம் திமுக ஆட்சியில் இருக்குது, இல்லைன்னா நம்மளும் இங்க இந்த மாதிரி நம்மளே விட மாட்டான். ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ் காரணம் எல்லா மீட்டிங்லையும் சொல்றேன், இந்த ஆர்எஸ்எஸ் காரனும் பிஜேபி காரனும் யாருக்கு பயப்படுறானோ இல்லையோ, அண்ணன் திருமாவுக்கு பயப்படுறான். இது உண்மை. ஏன்னா இந்த மாதிரி ஒருங்கிணைக்கிறது எந்த கட்சியும் செய்ய மாட்டேங்குது. பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்கிறீங்களே தவிர இந்த ஒருங்கிணைப்பு வேலையை நீங்க செய்யல. நீங்க சரியா செஞ்சிருந்தா, நீங்க சரியா செஞ்சிருந்தா 2014 பிஜேபி ஏன் வர்றான், நீங்க விட்டுட்டீங்க, இப்ப தவியா தவிக்கிறீங்க. இதை மாத்திரத்துக்கு இப்ப நாங்க யாரு, நாங்க கம்யூனிஸ்ட், நாங்க கொஞ்சம் அட்வான்ஸ்ட், நாங்களும் அதே தான் பண்றோம். இதை மாற்றணும்னு சொன்னா இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ரெடியா இருக்கிறாரு. ஒரு மாற்று நாங்க தொடப்போம். எங்க சின்னம் தொடப்பத்தாலேயே டெல்லி பூரா அடிச்சிருக்கிறோம். தொடப்பத்தாலேயே அவன் உள்ள வர முடியாமே ஆக்கியிருக்கிறோம். குஜராத்துக்குள்ள அவன் கோட்டைக்குள்ளேயே பூந்து 43 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். ஆக இந்தியாவில் இப்ப ஆம் ஆத்மி கட்சி தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் பூர்வம். காங்கிரஸ் நாங்க ஒன்றும் எதுக்கல, நீங்க வீக்கா இருந்தா நாங்க வருவோம்.
நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க, எங்களை குறை சொல்லாதீங்க, நாங்கள் ரெடியா இருக்கோம். எங்களுக்கு காங்கிரஸ் எந்த கட்சிகள் என்பது முக்கியம் இல்லை. ஊழலாம் தூக்கி கூட அந்த பக்கம் வச்சிடலாம். இப்போ ஊழலை விட ஆபத்தானவர் மோடி என்ற நிலைக்கு நாங்கள் தயாராகிட்டோம். ஆகையினால இன்னைக்கு அண்ணன் திருமா அழைச்சா நேத்து பேசினேன், நான் வர 30ஆம் தேதி இதே இடத்துல இதே மேட்டருக்கு தான் நடத்த போறோம். அவரை கூப்பிட போன இல்ல, நீங்க வாங்கிட்டார். அவருக்கு நம்பிக்கை, ஆம் ஆத்மி எப்படியும் உள்ளதுக்கு போட்டுடலாம். நான் தான் சொல்றேன், இது மக்களுக்கான கட்சி, மக்களுக்கு தானே கட்சி, மக்கள் நல்லா இருக்கணும்னு தானே எல்லாரும் மேடையில் இவ்வளவு பேர் உட்காந்துருக்கிறோம். ஆகையினால இதை ராகுல் காந்திக்கு மட்டும் இந்த மேட்டர் இல்லை, எங்க மந்திரி ரெண்டு பேர் உள்ள உட்காந்துருக்கிறாங்க. சத்யேந்திர ஜெயின் அவர் ஒண்ணுமே பண்ணல, கிட்டத்தட்ட 400 மகளா கிளினிக்களை உருவாக்கினாரு, ஏராளமான மருத்துவமனைகளை அப்பல்லோ மருத்துவமனை விட சிறப்பான மருத்துவமனைகளை டெல்லியில் உருவாக்கினாரு, மணி சிசோடியா ஏராளமான பள்ளிக்கூடங்களை தமிழக முதலமைச்சரே போய் பார்த்துட்டு வந்தார். அப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் அங்கே தந்தார் அவர் மேல. ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸ் காரங்கள் எல்லாருமே சொல்றீங்க இந்த வழக்கு அவதூறு வழக்கில் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அவதூறு வழக்குன்னு இல்லை, அவருக்கு ஊழல் செய்ய வாய்ப்பு இல்லைன்னு ஆட்சியில் இருந்திருந்தாருன்னா ஊழல் வழக்கில் போட்டிருப்பான். இப்ப உள்ள சூழ்நிலை எந்த கிட்டத்தட்ட 8 மாதமாக மணி சிசோடியா அவர்களை டெல்லியினுடைய எங்க துணை முதலமைச்சரை 8-9 மாசமா விரட்டிக்கிட்டு இருக்கிறான் சிபிஐ. ஒரு நாள் ரெண்டு நாள் இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஆதாரமும் இல்லாமல் இன்னைக்கு சிறைச்சாலையில் உள்ளதுக்கு வச்சிருக்கிறான். இதெல்லாம் நாங்க எதுன இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயப்படுறது நம்ம இல்லை. மக்களுடைய பணிகளை தடுப்பதற்காக நீ உள்ள போடுற, நல்ல பேர் வாங்கிட முடியாது. நீ நல்லதே ஒன்று கூட நாட்டுக்கு பண்ணது கிடையாது, நல்லது பண்றவனை பார்த்தா இவனுக்கு பிடிக்காது. ஆக நாங்க என்ன முடிவு பண்ணிட்டோம், எங்களை பார்த்து பிடிங்கிறான் நிறைய பேர். நாங்க வந்து பிஜேபிக்கு பிடிமா, பிஜேபியை காலி பண்ணதே நாங்க தான். 34 சீட்டு வாங்கின பிஜேபி முதல் எலெக்ஷன்ல 3 சீட்டு வாங்க வச்சது ஆம் ஆத்மி கட்சி. இன்னைக்கு டெல்லி கார்பரேஷன்ல 15 ஆண்டு காலம் வைத்திருந்த கார்பரேஷனை அடிச்சு விரட்டி தொடப்பத்தாலே விரட்டி இருக்கிறோம். ஆக நாங்கள் பிஜேபிகளும் பிடிம் கிடையாது. எங்களுக்கு தெரிய முல்லை முல்லால் எப்படி எடுக்கிறதுன்னு, நீ ராமர்னா நாங்க அனுமர்மோம், எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். கெஜ்ரிவால் ஒன்றும் லேசான இல்லை, 100 அமித்ஷா ஆனால் ஃப்ராடு பண்ணுறதுல இல்லை ராஜதந்திரத்தில். ஆள் இப்படி தான் இருப்பார். இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர், கண்டிப்பாக மாற்றம் வரும். 2024 கண்டிப்பாக இவரை மோடியை வீழ்த்துவதை தவிர வேறு வழி இல்லை. இதற்கு தமிழகத்திலும் இந்த வலுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு அவருக்கு தனிக்கு ஆற்றது ஒரு கலை, எப்படி பேசணும், எப்படி பழகணும், ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதே போல இன்னைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு இவர்களை ஊழல் செய்பவர்களை மட்டுமில்லை, இன்னைக்கு ஊழல்னா இவனை விட திருடன். திருடன் சொன்னா மோடியை தாங்க சொல்லணும் கரெக்டா. மோடின்னா என்ன சொல்ற, சமூகங்கிறான். டேய் மோடிங்கிறது சமூகம் இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மோடின்னா நரேந்திர மோடி ஒரே ஆள் தான். உன்னை திருடன்னு சொல்றது தப்பு இல்லை, திருடம் கூடவே தானே ஸ்ரீலங்காக்கு கொடுக்க சொன்ன, திருடம் கூடவே தானே விமானத்தில் போன, திருடம் கூடவே தானே எல்லா டீலையும் கொடுக்க சொன்ன. அப்ப திருடன் கூடவே சென்றவர் யார், திருடனுக்கு சலுகைகள் கொடுத்தது யார், திருடனுக்கு வங்கியில் 20,000 கோடி பணத்தை இந்திய வங்கி கொடுக்க சொன்னது யார், மோடி தானே. அப்ப நீ திருடன் தானே, ஏன் உனக்கே கோவம் வருது? திருடனை திருடன் சொன்னா கோவம் தான் வரும். அந்த கோபம் வந்திருக்குது, அந்த கோபத்தில் அதனாலதான் எங்களுக்கும் காங்கிரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். டெல்லியில் ஆட்சி பண்றோம், எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், அதே போல பஞ்சாபில் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், எதிர்கட்சிகள் இருக்கலாம். ஆனால் ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது என்றால்
அது கண்டிக்கப்பட வேண்டும். அதை கண்டித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆகையினால் நாங்கள் இந்த ஜனநாயக சனாதானத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கிற வரை ஓயமாட்டோம். ஜனநாயகத்தை வீழ்த்துகிற சக்தி எந்த சக்தியாக இருந்தாலும் அவர்களை வீழ்த்து வரை ஓயமாட்டோம். ஜனநாயகத்தோடு தான், ஜனநாயக பண்புகளோடு இருக்கக்கூடியவர்களோடு பயணம் செய்வோம். மக்களுக்காக எங்களை தியாகம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறி இந்த போராட்டம் வெல்லும். நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். 2024 கண்டிப்பாக மோடி வீழ்த்தப்படுவார், வீழ்த்தப்படுவார், வீழ்த்தப்படுவார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.